வணக்கம். ஒரு நிலம் வாங்கினீங்க அப்படின்னா நிலத்தில் என்ன செக் பண்ணணும் ப்ளஸ் டாக்குமெண்ட் வைஸ் என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யார்கிட்ட இடம் வாங்க போகிறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஃப்ளாட் நம்பர் அண்டு சர்வே நம்பர் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு கடைசி 30 வருஷத்துக்கு வில்லங்கச் சான்றிதழ் எடுத்து பார்க்கணும். வில்லங்கச் சான்றிதழ் அப்படின்னா இந்த 30 வருஷத்தில் வந்து இந்த இடம் வந்து யார்லேருந்து யார்கிட்ட கை மாறியிருக்கு அப்படின்றத ஒரு ப்ரூஃப்காக தான். கடைசியில் நீங்கள் வாங்க போகிறது யார்கிட்டையும் அவங்க பேர் வந்து அந்த வில்லங்கச் சான்றிதழ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது. இது எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னா இசேவை மையத்தில் போயிட்டு இந்த ஃப்ளாட் நம்பர் இல்லை சர்வே நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே அந்த இடத்துக்கான வில்லங்கச் சான்றிதழ் எடுத்து கொடுப்பாங்க. பட்டா அவங்க பேர் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சர்வே நம்பர் அந்த வச்சு நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அதே இசேவை மையத்தில் கூட எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் பட்டா வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் பட்டா நம்பர் வந்து அவங்க பேரில் மாறியிருக்கான் அப்படின்றத நீங்கள் செக். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இடம் வாங்க போகிறீங்களோ அந்த ஏரியாவில் வந்து கைட்லைன் வேல்யூ செக் பண்ணுறது. கைட்லைன் வேல்யூ அப்படின்றது கவர்மெண்ட் வந்து இந்த நிலத்துக்கு வந்து இவ்வளோ விலை மதிப்பு அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. அது எவ்வளோன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ரீசேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மதிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ வாங்க போகிறதுக்கும் இந்த விலையோடு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அவங்கக்கிட்ட. நீங்கள் வாங்க போகிற நிலம் டிடிசிஏ அண்டு சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா டிடிசிஏ அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே தண்ணீர் வசதி, அப்புறம் பாதாள சாக்கடை வசதி, இபி மீட்டர் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து டிடிசிஏ சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்க நிலமாக வாங்கிக்கிறது உங்களுக்கு சேஃப். கடைசியாக நீங்கள் வாங்க போகிற நிலத்துக்கு மூலப்பத்திரம் செக் பண்ணணும். நீங்கள் வாங்க போகிற நிலம் அப்பாட்டேருந்து மகனுக்கு மாறியிருக்கு அப்படின்னா அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்க இறப்புச் சான்றிதழ் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து வாரிசு சர்டிஃபிகேட்டில் அந்த பையனோட பேர் தான் இருக்கான் அப்படின்றத செக் பண்ணணும். ப்ளஸ் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி அவங்க சைன் பண்ணலை, இப்போ அவங்க சகோதரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை இந்த நிலம் வந்து இவங்க சகோதரர் பேரில் இருக்கிறதுல அப்படின்ற சைன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி சைன் இல்லை அப்படின்னா அந்த சகோதரிகள் அப்படின்றவங்கள்டந்து விடுதலை பத்திரம் வச்சுருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் வாங்க போகிற நிலத்துக்கு நில அளவை வரைபடம் வந்து செக் பண்ணணும். அப்படின்னா லேண்ட் டயக்ராம். இந்த லேண்ட் டயக்ராம் வந்து நீங்கள் யார்கிட்ட நிலம் வாங்க போகிறீங்களோ அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, ப்ளஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த லேண்டோட டயக்ராம் வச்சுருப்பாங்க. இது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு லேண்ட் யூஸ் மேப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ஏரியா போட்டிங்கன்னா அதில் வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து பச்சை பசையிலே இருக்கிற நிலம் அப்படின்னு இருக்கும். அதுமாரி ஏரி ரிவர் மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஏரியில் அடங்கியிருக்க நிலம் அப்படின்ட்டு இருக்கும். டெம்பிள் கோவில்லாம் வந்துச்சுன்னா இது கோவில் கடங்களோட நிலம் அப்படின்றது இருக்கும். அதனால் இது நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. பாகப் பிரிவினையிலேருந்து வந்த சொத்துக்கு உட்பிரிவு பட்டா வாங்காமலே சில பேர் அப்பா பேர்லேயே வச்சு இந்த பட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க உட்பிரிவு பட்டா வாங்கினதுக்கப்புறம் அந்த லேண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். நீங்கள் வாங்க போகிற நிலத்தில் லேண்ட் டயக்ராமில் சாக்கடைக்கு வந்து எத்தனை அடி விட்டுருக்காங்க, ரோடு போடுறதுக்கு எத்தனை அடி விட்டுருக்காங்க, பிறகு உங்கள் லேண்ட் வந்து எவ்வளோ அடி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு சர்வேரை கூப்பிட்டு அளந்து பார்க்குறது நல்லது. சாதாரணமாக ஒரு லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா பாதாள சாக்கடைக்கு வந்து இந்த சைடு 2.5 அடி விட்டுருப்பாங்க, அந்த சைடு 2.5 அடி விட்டுருப்பாங்க, ரோடுக்கு வந்து நடுவில் வந்து 10 அடி விட்டுருப்பாங்க, மொத்தம் 15 அடி வந்து அந்த நகரில் வந்து விட்டுட்டு பேலன்ஸ் தான் உங்களால் வந்து கணக்கிடப்படணும். அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு நகரில் இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நகர் வந்து அமைச்சாங்க அப்படின்னா அவங்க பூங்கா அமைக்கிறதுக்கு ஒரு இடம் விட்டுருப்பாங்க, ப்ளஸ் அரசு கட்டிடங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக இடம் விட்டுருப்பாங்க. அந்த இடத்த வந்து உங்கள் தலையில் கட்டி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லேண்ட் டயக்ராமில் வந்து உங்கள் ஃப்ளாட் எங்கே இருக்குது, ப்ளஸ் அங்கே வந்து பூங்கா வந்து எங்கே அமைச்சிருக்காங்க, ப்ளஸ் அங்கே ஏதாவது இந்தமாரி சோஷியலுக்கு ஏதாவது எங்கள் இடம் எங்கே விட்டுருக்காங்க அப்படின்றது செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு காலி இடமாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே கடைசியாக காலி மனை வரி அப்படின்றது ஒன்று கட்டியிருக்காங்களா, கடைசி வருஷத்துக்கு கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி அவங்க கட்டலாம் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த வரியை உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. அதனால் நீங்கள் கடைசியாக யார்கிட்ட இடம் வாங்க போகிறீங்க அவங்க கட்டியிருக்காங்களான்ற பில்லை உங்கள் கையில் வாங்கி வச்சு. நீங்கள் ஒரு வீடாக வாங்க போகிறீங்க அப்படின்னா கடைசியாக அவங்க கட்டின நில வரி, வாட்டர் பில் வரி, அப்புறம் மின்சார வரி இது எல்லாத்துலேயும் ஒரு காப்பியான பில் உங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சில இடங்கள் வந்து பையன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருப்பாங்க, ஆனால் பட்டா வந்து அப்பா பேரில் இருக்கும். அந்த பையன் சொல்லுவாங்க இல்லை ரிஜிஸ்டர் பண்ணும்போது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி இருக்க இடத்த வாங்கிடாதீங்க. அப்போவே ஃபஸ்ட்டு பட்டா வந்து பையன் பேரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க பட்டா சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வராமல் போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நிறைய பண இழப்பு அதிகமாக செலவாகும். அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கும். பட்டா, சிட்டா, அடங்கல் இது மூணுமே செக் பண்ணணும். பட்டான்றது நான் ஏற்கனவே சொன்னேன், ஆன்லைனில் வந்து நீங்கள் அந்த சர்வே நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க நேம் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். மோஸ்ட்லி ஆன்லைனில் செக் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது சிட்டா. சிட்டா அப்படின்றது வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து சர்வே நம்பர், நன்சையா புன்சையா, அந்த நிலம் வந்து வீடு கட்டுறதுக்கு உபயோகப்படுமா இல்லைன்னா அந்த நிலம் வந்து தொழிற்சாலைகள் செய்ய உபயோகப்படும் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து வருவாய்த்துறையில் உள்ளவங்க வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் இந்த ஃப்ளாட் நம்பர், இந்த சர்வே நம்பர் சொல்லி அவங்கள்ட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சிட்டா.
அடுத்து அடங்கல் அப்படின்றது வந்து ஒரு கிராமத்தில் மொத்தமான சர்வே நம்பர் அவங்க வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்கள் ஃப்ளாட்டு நீங்கள் வாங்க போகிற இடம் வந்து தொழிற்சாலைக்கு உள்ளதா இல்லை வீடு கட்டுற குடியிருப்பு பகுதியா அப்படின்றத அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நிலம் வந்து கோவிலுக்கு சொந்தமானதா இல்லைனா ஏரிகள் வர ஏரியாவில் இருக்கு அப்படின்றத அந்த அடங்கலில் இருக்கும். அதனால் நீங்கள் சர்வே நம்பர் அந்த ஃப்ளாட் நம்பர் கொடுத்து நீங்கள் வாங்க போகிற இடம் எந்த ஏரியாக்குள்ளே வருது, வீடு கட்டுற குடியிருப்பு பகுதிக்குள்ளே வருதா இல்லை தொழிற்சாலைகள் கட்டுற இடத்துக்குள்ளே வருதா இல்லை ஏரிகளுக்குள்ளே வருதா இல்லை கோவில் நிலத்துக்குள்ளே வருதா எதில் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு நகரில் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல் தெருவை விட்டுட்டு இரண்டாவது தெருவில் வீடு வாங்குறது நல்லது. ஏன் அப்படின்னா முதல் தெருவில் வீடு வாங்கிட்டிங்கன்னா சில டைம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப நிறைய வீடு வந்து அடிபட்டுரும். அதனால் முதல் தெருவில் வாங்காமல் இரண்டாவது தெருவில் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இடம் வந்து பாதுகாக்கப்படும். நீங்கள் வாங்க போகிற நில பத்திரத்தில் சப்ரிஜிஸ்டர் சைன் செக் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் போலியை ஏமாற்றுவாங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து இடம் வாங்க போகிறீங்களோ அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடுக்கு இவங்க தான் சப்ரிஜிஸ்டராக இருந்தாங்க அப்படின்ட்டு சுதந்திரம் அடைந்த காலத்துலேருந்தே அவங்க நேம் லிஸ்ட் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த பீரியடில் வந்து லாஸ்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த பீரியடில் யார் வந்து ரிஜிஸ்டர் சைன் பண்ணியிருக்காங்க அந்த நேமும் அந்த போர்டில் உள்ள நேமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் யார்கிட்ட நிலம் வாங்க போகிறீங்களோ அவங்கள்ட்ட இந்த ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் வந்து ஒரு காப்பி உங்கள்கிட்ட மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது. ஃப்யூச்சரில் ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா அந்த ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் சமாளிச்சிக்கலாம். நீங்கள் இப்படி எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நோட்ரி பப்ளிக் சைன் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கறது நல்லது. இது எதுக்காக அப்படின்னா இப்போ உங்ககிட்டயும் அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க அதிகமாக பணம் தராங்க அப்படின்ட்டு அவங்ககிட்டயும் அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த நோட்ரி பப்ளிக் சைன் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இந்த நிலத்தை யாருக்குமே விற்க முடியாது உங்களை தவிர அப்படி நீங்கள் அந்த சைனை காட்டி நீங்கள் கோர்ட்டில் வாதாடி அந்த நிலத்தை உங்கள் பேருக்கு மாற்றிக்கலாம். இந்த நோட்ரி பப்ளிக் சைன் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறத ஒரு பாண்டில் சைன் பண்ணி வச்சுக்கிறது. அந்த பாண்டில் சைன் பண்ணுறது வந்து ஒரு வக்கீல் சைன் பண்ணுவாங்க, அவங்க சீல் போட்டு கொடுப்பாங்க. அவங்க முன்னிலையில் தான் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது. அந்த நிலத்துக்கு வந்து அவங்க எவ்வளோ வேல்யூ பேசியிருக்காங்களோ அதுவும் அதில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்யூச்சரில் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேச முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் நிலம் அல்லது வீடு ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.